அது தனி பஞ்சாயத்தாக ஒதுக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக மூசாமி என்பவரும் ஊர்தரப்பில் சிவசக்தி என்பவரும் தேர்தலிலே போட்டியிட்டார்கள். ஊர்தரப்பு அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றது. காலனி தரப்பில் போட்டியிட்ட மூசாமி அவர்கள் தோல்வியை தெரிவித்தார். இந்நிலையில் ஊர்தரப்பின் சார்பாக நடைபெற்ற பொங்கல் விழாவிலும் கிராம திருவிழாவிலும் காலனியைச் சேர்ந்தவர்களை பரிமேளம் அடிக்க ஊர்தரப்பினர் வற்புறுத்தியிருக்கிறார்கள். காலனியைச் சேர்ந்தவர்கள் பரிமேளத்தை நாங்கள் அடிக்க மாட்டோம் என்று கூறியதற்கு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் காலனிக்குள் புகுந்து அனைத்து பெண்களையும் குழந்தைகளையும் வயதானவர்களையும் மக்களையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். சாதி பேரை சொல்லி கிராமத்தில் நீங்கள் வாழ முடியாது, நாங்கள் நினைப்பதுதான் சட்டம் என்று கூறி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். உங்களுடைய குடிசைகளை கொளுத்தி விட வேண்டும் என்றும், மாணவர்கள் இங்கிருந்து பள்ளிக்கு செல்ல முடியாது என்றும், இவருடைய சாதி ஆணவத்தை மிக கடுமையாக அங்கே காட்டியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களை புகார் கொடுக்க கூட அந்த காலனியை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு அனைத்து பகுதிகளிலும் மக்களை குவித்து வெளியேற விடாமல் செய்திருக்கிறார்கள். பிறகு காவல்துறை வந்த பிறகும் புகாரை அங்கே வாங்க மறுத்திருக்கிறார்கள். மருத்துவமனைக்கும் செல்ல விடாமல் தடுத்திருக்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிகளுக்கு அடிப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்காமல் வெறும் புறநோயாளியாக மட்டும் பார்த்துவிட்டு உள்நோயாளியாக கூட அனுமதிக்காமல் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த வழக்கை துரிதமாக விசாரித்து அந்த கிராமத்தில் அந்த கலவரத்தை தூண்டிய அனைவர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும். அதேபோல் இங்கே புறநோயாளியாக வந்திருக்கிற அனைவரையும் காயம்பட்ட அனைவரையும் உள்நோயாளியாக அனுமதிக்க வேண்டும். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். இந்த வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அந்த வன்கொடுமை செய்த முதலியார் சமூகத்தைச் சார்ந்த சாதி வீரர்களை உடனடியாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.